Hello students, welcome to Satheesh Max YouTube channel. Exercise 4.1 question number 1. Find all the values of x such that minus 10 pi less than or equal to x less than or equal to 10 pi and sin x is equal to 0. Pida question. Pida on the yenna keter gavana sin graph la. X க்கு எந்தெந்த டிகிரி எல்லாம் ஜீரோவை மீட் பண்ணும் அப்படின்னு இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சைன் கிராஃபை வந்து நான் இங்க டிரா பண்ணியிருக்கேன். இதான் சைன் கிராஃப். இதுல எந்த டிகிரி எல்லாம் ஜீரோவை மீட் பண்ணுது அப்படின்னாக்கா ஜீரோ டிகிரியில ஜீரோவை மீட் பண்ணுது, பையில வந்து ஜீரோவை மீட் பண்ணுது, 2π-ல வந்து 0-வை மீட் பண்ணுது, அதே போல 4π, 5π, 6π, 7π, 8π, 9π, 10π இதெல்லாம் 0-வை மீட் பண்ணுது. அப்போ x is equal to 0π, 2π, 3π, 4π, 5π, 6π, 7π, 8π, 9π, 10π அது வரை எடுத்துக்கலாம். ஏன்னா அது வரை தான் கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த சைடு பாத்தீங்கன்னா மைனஸ் பைல மீட் பண்ணுது ஜீரோவை, மைனஸ் 2π-ல ஜீரோவை மீட் பண்ணுது, மைனஸ் 3π-ல, மைனஸ் 4π-ல, மைனஸ் 5π-ல, மைனஸ் 6π-ல, மைனஸ் 7π-ல, மைனஸ் 8π, மைனஸ் 9π, மைனஸ் 10π. அப்போ இது மைனஸ் 5, மைனஸ் 2π, மைனஸ் 3π, மைனஸ் 4π, மைனஸ் 5π, மைனஸ் 6π, மைனஸ் 7π, மைனஸ் 8π, மைனஸ் 9π, மைனஸ் 10π அதெல்லாம் ஜீரோவை மீட் பண்ணுது. இப்போ இதோட nth டேர்ம் வேணும் அப்படின்னாக்கா இப்ப இதுல பாருங்க 1π, 2π, 3π, 4π, டாட் இது போல போனுச்சுன்னா nth டேர்ம் என்ன வரும்? எஸ் nπ. சோ இதோட nth டேர்ம் வந்து nπ. இதுல n-க்கு பதில் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தா இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பாக்கணும். இப்ப n-க்கு பதில் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 0 × π பரிசவாதி 0 0 கிடைக்குது. அதே போல n-க்கு பதில் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1 × π is π, இந்த பை கிடைக்குது. அதே போல ஃபர்ஸ்ட் பிளஸ் 1 கொடுத்துட்டோம், அடுத்து மைனஸ் 1 கொடுத்தீங்கன்னாக்கா மைனஸ் 1 × π is −π, அப்ப நமக்கு மைனஸ் பை இங்க கிடைக்குதா. அதே போல பிளஸ் ஆர் மைனஸ் 2, பிளஸ் ஆர் மைனஸ் 3, பிளஸ் ஆர் மைனஸ் 10 வரையும் கொடுத்தோம்னாக்கா நமக்கு இந்த டிகிரி எல்லாம் கிடைக்கும். சோ இதுதான் அதோட nth டேர்ம். இதோட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க, சோ இது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்ப செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா மைனஸ் 8π லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 8π அண்ட் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்ப இதுல வந்து சைன் கிராஃப்ல எந்த டிகிரிக்கெல்லாம் மைனஸ் 1 ரீச் பண்ணும் அப்படின்னு இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ சைன் கிராஃப் வந்து நமக்கு தெரியும் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதுல மேக்சிமம் ஹைட் வந்து பிளஸ் 1 ரீச் பண்ணும், மினிமம் ஹைட் வந்து மைனஸ் 1 ரீச் பண்ணும். இது போலதான் அந்த சைன் கிராஃப் இருக்கும். இதுல எந்தெந்த டிகிரி எல்லாம் மைனஸ் 1 ரீச் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மைனஸ் 1 அப்படின்னாக்கா இந்த இடத்துல மைனஸ் 1 ரீச் பண்ணுது, அப்பனா இதோட டிகிரி வந்து இங்க என்ன இருக்குனாக்கா இந்த பைக்கும் 2π-க்கும் நடுவுல உள்ளதானே இது. அப்பனா இதோட மிட் பாயிண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? பை பிளஸ் 2π வந்து 3π, 3π/2, 2 டிவைட் பண்ணா மிட் பாயிண்ட் கிடைச்சிடும். அப்போ 3π/2 அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மைனஸ் 1 ரீச் பண்ணுது. அதே போல இந்த இடத்துல வந்து மைனஸ் 1 ரீச் பண்ணுது. அப்பனா இந்த டிகிரி என்ன இருக்கும்?
இந்த 3 பைக்கு 4 பைக்கு நடுவுல உள்ள டிகிரி அப்ப 3 பை பிளஸ் 4 பை வந்து 7 பை அத 2 ஆல் டிவைட் பண்ணீங்கனா மிட் பாயிண்ட் கிடைச்சிரும் சோ 7 பை பை 2 அதே போல இந்த இடத்துல வந்து மைனஸ் 1 ரீச் பண்ணுது அப்பனா இந்த டிகிரி என்ன இருக்கும் 11 பை இத 2 ஆல் டிவைட் பண்ணீங்கனா 11 பை பை 2 அதே போல இந்த இடத்துல வந்து மைனஸ் 1 ரீச் பண்ணுது அப்ப இது வந்து 15 பை டிவைடட் பை 2 அப்படிங்கற டிகிரி அதே போல இந்த சைடு பாத்தீங்கனா இங்க வந்து மைனஸ் 1 ரீச் பண்ணுது இது மைனஸ் 5 பை 2 அதே போல இங்க வந்து மைனஸ் 1 ரீச் பண்ணுது அப்ப இது வந்து மைனஸ் 5 பை 2 இந்த இடத்துல வந்து மைனஸ் 1 ரீச் பண்ணுது அப்ப இது வந்து மைனஸ் 9 பை பை 2 அப்படிங்கற டிகிரி இந்த இடத்துல மைனஸ் 1 ரீச் பண்ணுது அப்ப இது வந்து மைனஸ் 13 பை பை 2 அப்படிங்கற இந்த டிகிரி ஓகே மைனஸ் 8 பை 2 பிளஸ் 8 பை அந்த ரேஞ்சுக்குள்ள இந்த இடத்துல மைனஸ் 1 ரீச் பண்ணுது அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அத வந்து நாம எழுதணும் அப்படினாக்கா பிளஸ் 3 பை பை 2 प्लस 7 पाई बाय 2 प्लस 11 पाई बाय 2 प्लस 15 पाई बाय 2 அதே போல நெகட்டிவ் சைடு வந்து மைனஸ் பை பை 2 மைனஸ் 5 பை பை 2 மைனஸ் 9 பை பை 2 மைனஸ் 13 பை பை 2 இப்போ இதோட எந்த டம் வேணும் அப்படினாக்கா பை பாருங்க இங்க வந்து எல்லாத்துலயுமே பை பை 2 இருக்கு சோ பை பை 2 காமா வச்சுப்போம் அப்போ ரிமைனிங் வந்து என்ன இருக்கு 3 இருக்கு 7 இருக்கு 11 இருக்கு 15 இருக்கு இதெல்லாம் இருக்கு இப்போ இதோட எந்த டம் வேணும்னாக்கா வாட் இஸ் தி ஃபார்முலா எஸ் ஏ பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி இதுல ஏ அப்படின்றது நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டம் என்னப்பா இருக்கு 3 இதுல டி அப்படின்றது நமக்கு தெரியும் காமன் டிஃபரன்ஸ் இப்ப காமன் டிஃபரன்ஸ் வேணா செகண்ட் டம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டம் அப்ப இத மைனஸ் பண்ணீங்கனா 4 கிடைக்கும் இது எல்லாத்தையும் இதல அப்ளை பண்ணீங்கனாக்கா TN is equal to ஏ வோட வேல்யூ என்னப்பா 3 பிளஸ் n minus 1 into d ஓட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4 but tn is equal to 3 plus இந்த 4 இந்த ரெண்டு டம் கூடயும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு சோ மல்டிப்ளை பண்ணீங்கனா 4n minus 4 but tn is equal to 4n 3 minus 4 வாலஸ் வேல்யூ minus 1 அப்போ இதோட nth டம் வந்து 4n minus 1 இது எல்லாத்துலயுமே pi by 2 காமனா இருக்கு சோ pi by 2 ஐ மல்டிப்ளை பண்ணிரோம் இப்போ n க்கு பதில் என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்தா இந்த டிகிரி கிடைக்கும் அப்படி பார்க்கலாம் இப்ப n க்கு பதில் 0 அப்படி கொடுத்தீங்கனா 4 into 0 0 0 minus 1 minus 1 minus 1 into pi by 2 minus pi by 2 minus pi by 2 இங்க இருக்கு அதே போல n க்கு பதில் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படி கொடுங்க இப்போ பிளஸ் 1 கொடுத்தீங்கனா 4 into 1 is 4 4 minus 1 plus 3 plus 3 into pi by 2 plus 3 pi by 2 இது கிடைக்குதா அதே போல minus 1 கொடுத்தீங்கனா minus 1 into 4 is minus 4 minus 4 minus 1 வந்து minus 5 minus 5 into pi by 2 வந்து minus pi by 2 இது கிடைக்குதா அதே போல plus or minus 2 plus or minus 3 அடுத்து வந்து ஒரு plus 4 வரை கொடுத்தோம்னாக்கா இந்த டிகிரி எல்லாம் நமக்கு கிடைக்கும் சோ இதுதான் அவங்க கேட்டிருக்க சைன் கிராப் எந்த டிகிரிக்கெல்லாம் minus 1 ரீச் பண்ணும் அப்படி கேட்டாங்க சைன் கிராப் வந்து இந்த டிகிரிக்கெல்லாம் minus 1 ரீச் பண்ணும் அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே செகண்ட் சம் பாருங்க ஃபைண்ட் தி பீரியட் அண்ட் ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் y is equal to sin 7x செகண்ட் சப்டிவிஷன் y is equal to 4 into sin of minus 2x இப்போ இதுல வந்து
y is equal to sin x இதோட period and amplitude என்ன அப்படி கேக்குறாங்க இப்போ நமக்கு y is equal to a into sin of bx அப்படினு இருந்துனா இதோட amplitude வந்து modulus of a அதே போல period வந்து 2 pi divided by modulus of b அப்படினு தெரியும் இதுல வந்து a அப்படிங்கிறது இந்த sin ஓட கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம a அப்படினு சொல்றோம் அதே போல b அப்படிங்கிறது இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்குல அததான் b அப்படினு சொல்றோம் ஓகே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இத சால்வ் பண்ண போறோம் இப்போ கொடுத்திருக்க क्वेश्चनஅ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படினு வெச்சுக்குவோம் comparing first equation with y is equal to a into sin of bx first equation இது கூட compare பண்ணோம் அப்படினாக்கா இங்க sin அதோட coefficient தான் a இருக்கு அப்போ இந்த sin ஓட coefficient என்ன பார்க்க yes 1 அதே போல x ஓட coefficient தான் b இதுல x ஓட coefficient என்ன இருக்கு yes 7 so b is equal to 7 இப்போ amplitude is equal to what is the formula yes modulus of a இப்போ amplitude is equal to a ஓட வேல்யூ வந்து இங்க என்ன இருக்கு yes 1 இப்போ modulus அது வந்து எதுக்கு எடுப்போம் எஸ் நெகட்டிவ் வேல்யூ வந்தா அத பாசிட்டிவா மாத்துறதுக்கு தான் மாடுலஸ் எடுப்போம் இப்போ இங்க வந்து 1 ஆல்ரெடி பாசிட்டிவா தான் இருக்கு இதுக்கு மாடுலஸ் எடுத்தா என்ன வரும் எஸ் பிளஸ் 1 தான் வரும் ஓகே அடுத்து பீரியட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தி ஃபார்முலா எஸ் 2 பை டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி இதுல 2 பை divided by modulus of b அதோட வேல்யூ இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எஸ் 7 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பை டிவைடட் பை இந்த பிளஸ் 7 க்கு மாடுலஸ் எடுத்தா என்ன வரும் எஸ் பிளஸ் 7 தான் வரும் சோ இதுதான் இதோட பீரியட் அதே போல இத வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படினு வெச்சுக்குவோம் இப்போ என்ன பண்ணோம்னா கம்பேரிங் first equation with y is equal to a into sin bx இது கூட கம்பேர் பண்றோம் first equation அப்போ a க்கு பதில் இங்க என்ன இருக்கு yes 4 b க்கு பதில் இங்க என்ன இருக்கு yes minus 2 இப்போ amplitude அது வேணும்னா what is the formula yes modulus of a that is equal to modulus of a ஓட வேல்யூ இங்க என்ன இருக்கு 4 so modulus of 4 4 க்கு modulus எடுத்தா என்ன வரும் yes அதே 4 தான் வரும் அதே போல period is equal to what is the formula yes 2 pi divided by modulus of b is equal to 2 pi divided by modulus of b ஓட வேல்யூ இங்க என்ன பாருங்க yes minus 2 இப்போ 2 pi divided by minus 2 க்கு மாடுலஸ் எடுத்தா என்ன வரும் எஸ் பிளஸ் 2 தான் வரும் இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும் எஸ் பை தான் இருக்கும் ஸோ பை தான் இதோட பீரியட்ஸ் இப்போ இதில் செகண்ட் சப் டிவிஷன் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்குவோம் இப்போ கம்பேரிங் first equation with y is equal to a into sin of bx இது கூட கம்பேர் பண்றோம் அப்பனா இதுல a is equal to என்ன பவர் yes minus 1 b is equal to என்ன பவர் yes 1/3 இப்போ amplitude is equal to what is the formula yes modulus of a
that is equal to modulus of a oda value inge enna paarukku yes minus 1 that is equal to minus 1 ku modulus edutha enna varum yes plus 1 adhe pole period is equal to what is the formula yes 2 pi divided by modulus of b that is equal to 2 pi divided by modulus of b oda value inge enna paarukku yes 1 by 3 that is equal to 2 pi divided by plus 1 by 3 ki modulus edutha enna varum yes adhe plus 1 by 3 da idha vande reciprocal la maatringina eppadi paarum yes 3 by 1 idha multiply paningina 2 3 sa yes 6 so 6 pi idha idoda period thank you.